அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவு சத்யா. இளங்கலை கல்வியியல் முதலாம் ஆண்டு, வேளாளர் கல்வியியல் கல்லூரி, திண்டல், ஈரோடு மாவட்டம். முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு புதுமை பெண். ஒரு பெண் என்பவள் இலக்கணத்தில் மலருக்கு ஒப்பிடப்படுகின்றாள். அம்மலர் எவ்வளவு மென்மையோ அதுபோல்தான் பெண்ணின் குணமும் மென்மையான குணம். அம்மலரானது தன்னை உருக்கி எவ்வளவு இனிமையான தேனை தருகின்றதோ அதே போல்தான் பெண்ணும் தனக்கு வரும் துன்பங்களை அனைத்தையும் உருக்கி செதுக்கி அதை ஒரு இன்பமாக தேனாக தன் குடும்பத்திற்கும் தனது நாட்டிற்கும் வெளிப்படுத்துகின்றாள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கூறிய கவிமணி தேசிக விநாயக பிள்ளையின் வரிகளை நாம் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு பெண் என்ற அந்த வரமே பெரிய மாதவம் செய்துதான் நாம் பெற வேண்டும் என்று இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அது நீங்கள் கடவுளிடம் கேட்டு வாங்கும் வரம் என்று கூறினார்கள். அதே பெண் பிள்ளை பிறந்தால் அக்கடவுளே இங்கு வரமாய் உனக்கு வந்திருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். அங்கு இருக்கின்றதே ஒரு புதுமை, ஒரு பெண்ணிற்கான புதுமை அங்குதான் இருக்கின்றது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் அன்று இருந்தது. அடுக்களையில் ஊதுகுழலை கையில் கொடுத்து வேலைகள் அனைத்தையும் செய்தார்கள் நமது பெண்கள். அவ்வாறு செய்தாலும் அதில் குற்றமில்லையே. ஒரு குடும்பத்தை எவ்வாறு கவனிக்க வேண்டும்? தனது தாய், தந்தை, கணவன், உற்றார், உறவினர் என்ற அனைவரையும் அவள் சார்ந்து இருந்தாலும் அக்குடும்பத்திற்கான ஒரு ஒழுங்கான பண்பை அவள் பெற்றிருந்தாள். இப்பொழுதும் என்று குறையும் நாம் சொல்ல இயலாது. இப்பொழுதும் அதை விட ஒரு படி மேலாகத்தான் அவள் இருக்கின்றாள். அன்று அவள் எந்த வேலைக்கும் செல்லவில்லை, கல்வியறிவு அவளுக்கு கிட்டவில்லை. அதனால் அவள் அக்குடும்பத்திலேயே உலாவிக் கொண்டு இருந்தாள். ஆனால் இன்றோ பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம் என்று பாரதியின் வரிகளை கூறி இன்று பெண்கள் இல்லாத துறையே இல்லை. அன்று அவ்வையார், காக்கை பாடினியார், காரைக்கால் அம்மையார் என்று பெண் பார்ப்புலவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் யாவரும் ஒரு நாட்டின் தலைவனின் அறநெறி கருத்துக்களை ஒரு செயலாக இயற்றி அவனிடம் இருக்கும் குறைகளையும் நிறைகளையும் எடுத்து கூறி ஒரு அரசனை நல்வழிப்படுத்தினார்கள் அல்லவா? அதே போல்தான் அன்று அவ்வை, காக்கை பாடினி, காரைக்கால் அம்மையாள் என்றால் இன்று கல்பனா சாவளா முதன் முதலில் விண்வெளிக்கு சென்றவள். அதே போல் இந்திரா காந்தி, அது மட்டுமா, அன்னை பெசன்ட் அம்மையார், அன்னை தெரசா, ஹெலன் கெல்லர் போன்ற எண்ணற்ற பெண்கள் இருக்கின்றார்களே. எனவே ஒவ்வொரு பெண் குழந்தையும் புதுமையுடையவர்கள்தான். எனவே நாம் அனைவரையும் பெண்களை போற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.